அன்பர்களே நாம் அன்றைக்கு காளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ரிங்காரம் மந்திரச்சத்து பிரயோகம் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரிங் அங்க் நம என்று சொல்லக்கூடிய மந்திரம் முதல்ல ரீங்காரம் அப்படின்னா ரீங் அப்படிங்கிற பீஜத்தை குறிக்கக்கூடியது இந்த ரிங் என்கிற பீஜம் வந்து முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உரியது இந்த ரீங் என்று சொல்லக்கூடிய மந்திர வார்த்தையை மையமாக கொண்டு சொல்லக்கூடிய தான் ரீங்கார சித்து மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா இறுதியாக நம அப்படிங்கிற வார்த்தை வரும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாமலும் மந்திரத்தை உச்சரிக்கலாம் தவறு கிடையாது சரிங்களா இப்போ ஓம் ரிங் அங்க் அது மட்டுமே உச்சரித்தாலே போதும் சரிங்களா இந்த மந்திரத்துடைய ஒரு சக்தி என்ன அப்படின்னா நம்மளை எதிர்த்து வரக்கூடிய அனைத்தையுமே கட்டும் சரிங்களா அது வந்து விஷப்பிராணிகளாக இருக்கட்டும் இல்லை மிருகங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு இதாக இருக்கட்டும் நம்மளை எதிர்த்து வரக்கூடிய எல்லாத்தையுமே கட்டக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு புரியுதுங்களா சித்தர்கள் வந்து இந்த மந்திரத்தை எதற்காக பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள் மலை காடுகளில் வந்து குகைகள்லையோ இல்லை காடுகள்லையோ வந்து தவம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஏதேனும் விஷச்சந்துகள் வராமலும் முருகங்கள் வராமலும் இருப்பதற்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்டு மந்திரமாக பயன்படுத்தியிருக்காங்க நாம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நம்பருக்கு செய்வினை பாதிப்புகள் வராமல் இருக்க இல்லை ஏவல் பாதிப்புகள் வராமல் இருக்க இல்லை எதிரிகளால் தொந்தரவுகள் வராமல் இருக்க இல்லை விஷ பாதிப்புகளால் தொந்தரவுகள் வராமல் இருக்க மிருகங்களால் பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு நாமே பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்கும் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம் அதற்கு நாம் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓ ரிங் அப்படிங்கிற மந்திர வார்த்தையை சித்தி பண்ணிக்கணும் சரிங்களா சித்தி பண்ணாமல் இந்த மந்திரம் வேலை செய்யாது இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் அந்த ரீங்கார பீஜத்தை மட்டும் நீங்கள் சித்தி பண்ணிக்கணும் சரிங்களா ஏன்னா இது ரீங்கார மந்திர சித்து பிரயோகம் தானே அதாவது ரீங்காரத்தை வச்சு மையமாக வச்சு செயல்படக்கூடிய மந்திரங்கள் அதனால் ஓம் ரீங் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு லட்சம் முறை சொல்லி சித்தி பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான மாந்திரிய வேலைகளுக்கும் மந்திரங்களுக்கும் இதை பிரயோகம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஓம் ரிங் அப்படிங்கிற மந்திரத்தை எப்படி சித்தி பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது இந்த ரிங் அப்படிங்கிற பீச்சும் முருகப்பெருமானுக்கு உரியது அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வளர்வெறியில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு வெள்ளி செவ்வாயில் கூட ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு பௌர்ணமியில ஆரம்பிக்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது போல் நாட்களில் கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் வளர்விரையில் ஆரம்பிங்க சரிங்களா இதுக்கு வந்து இதோடைய கடவுள் இந்த ரீங்கிற பீஜத்துடைய கடவுள் வந்து முருகப்பெருமான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு போய் ஒரு வணங்கிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்லை ஏதோ ஒரு அபிஷேகமோ உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணிவிட்டு அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் படத்துக்கு பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை உரிய ஆரம்பிங்க முதல்ல கணக்கு போட்டுக்கிறணும் ஏன்னா ஒரு லட்சம் முறை நீங்கள் மந்திரம் சொல்லணும் உடனே எல்லாம் சொல்லிட முடியாது அப்போ ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் இத்தனை முறை மந்திரம் சொன்னேன் அப்படின்னா இத்தனை நாளில் ஒரு லட்சம் முறை நான் மந்திரம் சொல்லிடுவேன் அப்படிங்கிறத ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கிறேங்க சரிங்களா காலையில் ஒரு நூறு முறை மந்திரம் சொல்லலாம் சாயந்தரம் ஒரு நூறு முறை மந்திரம் சொல்லலாம் இது போல் ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கிட்டு மந்திரம் ஒரு கொடுக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இதற்கெல்லாம் உடற்கட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா பொதுவாக எந்த ஒரு மந்திரமும் நீங்கள் சித்தி பண்ணக்கூடிய காலகட்டத்துங்களை ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் மனசில் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் மந்திரத்தை சித்தி பண்ணும்போதே இந்த மந்திரத்தை வச்சு என்னுடைய எலியை எதிரியை அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த ஆசையெல்லாம் மனசில் இருந்துச்சுன்னா மந்திரம் அவ்வளோ சீக்கிரம் சித்தி ஆகாது சரிங்களா அதனால் மந்திரம் உச்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மனசில் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது சரிங்களா இது ஒன்று அதே அதேபோல் மந்திரம் உச்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து பெண்களையும் தன் தாயாக நினச்சி மந்திர ஊர் கொடுக்கணும் தவறான சிந்தனை ஒருபோதும் எப்போதுமே இருக்கக்கூடாது இன்னொன்றும் அசை உணவுகளை சாப்பிடக்கூடாது எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது சரிங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த உயிர்களையும் கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உயிரினங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அதாவது உணவு தானம் குருவிகளுக்கு உணவு தானம் பண்ணலாம் திருநாய்களுக்கு உணவு தானம் பண்ணலாம் இது மாதிரி பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் தினந்தோறுமே மந்தரஜமும் பண்ணக்கூடிய நாட்கள் மட்டும் இல்லை வரைக்கும் தினந்தோறும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் உணவு வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமாக நினைக்க நினைக்க மாட்டீங்க ஆனால் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பசியில் கிடக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை விட மிக ஒரு உயர்ந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் இப்போ உங்களுக்கு அதை வந்து ஒரு கைப்பிடி அரிசி ஒரு ரூபா ஒரு கைப்பிடி அரிசி சாதம் உங்கள் வீட்டில் இருக்கிறதில் கொஞ்சம் மிஞ்சி போகிறதுல கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அது போல் பண்ணுங்கள் இதே போல இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு லட்சம் முறை சொல்லும் போது இந்த மந்திர வார்த்தைங்கிறது உங்களுக்கு சித்தியாகும் அதாவது ஓம் ரீங் அப்படிங்கிற மந்திர வார்த்தை உங்களுக்கு சித்தியாகும் சித்தி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் போல் அதாவது ஒளிவ ஒளிவட்டம் போல் இந்த மந்திரமானது உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ அதன் பிறகு நீங்கள் என்ன விஷயம் தேவையோ ஏற்றவாறு மந்திர வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க எதிரிக்கு பிரச்சனை ஒருவருக்கு வந்து செய்வன பிரச்சனை ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் அவங்களுக்கு வந்து எனக்கு செய்வன ஏவல் வரவிடாமல் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே நீங்கள் சித்தி பண்ண மந்திரமான ஓம் ரிங் அது கூட ஹங்க் அப்படிங்கிற பீச்சத்தையும் சேர்த்து மந்திரமாக உச்சரித்து அவருக்கு கட்டுக்கட்டலாம் சரிங்களா ஒரு விவதியில் மந்திரிச்சு கொடுக்கலாம் அந்த மந்திரத்தை இல்லை அப்படின்னா ஒரு முக்கோணம் போட்டு ரீங்குங்கிறத அதில் எழுதி மையத்தில் எழுதி மூணு மூளைகளையும் திருச்சி போட்டு ஓம் ரிங் ஹங்க் அப்படின்னு மந்திரம் ஒரு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாதிக்கப்பட்ட அவருக்கு கையில் கட்டி விடலாம் இல்லை வீட்டில் வைக்கலாம் இது போல் பண்ணலாம் இப்போ ஒருவருக்கு வந்து பை விசாசுகள் தொந்தரவு இருக்குது இந்த இறந்த வீடுகளில் வந்து ஒரு சில அன்மாக்கள் வந்து தொந்தரவு பண்ணும் அப்போ என்னோன்னா அங்கே போய் மந்திரிச்சுட்டு வருவாங்க கட்டு கட்டு கட்டுறேன்னு சொல்லுவாங்க அப்போ இதை வச்சே கட்டு கட்டிப்பிடலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களை தேடி வர்றாங்கன்னு வச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கிறோங்க என்ன பண்ணுறீங்க ஓம் ரிங்க் பெருமான மனசில் அணைச்சிட்டு ஓம் ரிங்க் அங்க் அப்படின்னு மந்தர் ஒரு எட்டு முறை கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க போய் நிலைவாசலில் கட்டி போட சொல்லுங்கள் போல் ஊதி கொஞ்சம் வூதியில் ஒரு முக்கோணம் போட்டு மையத்தில் ரிங் போட்டு மூணு முளைகளையும் திரிசூலம் போட்டு ஓம் ரீங் அங்கு அப்படிங்கிற வந்தாரத ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லி நல்லா நிறைய ஊதி வச்சுக்கிறேன் அதை கொண்டு போய் வீட்டை சுற்றி தூவ சொல்லுங்கள் அதே போல் மயானத்துலேருந்து வர்ற வழிகள்லையும் தூவ சொல்லுங்கள் அப்படி தூவிட்டாலே அந்த ஆன்மம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராது கட்டு கட்டி போயிடும் சரிங்களா வேறு எங்கேயாவது அதனால் மயானச்ச அந்த மயானத்தை சுற்றி சுற்றிடறாதீங்க அந்த புதச்சடத்தையோ எரிச்சடத்தையோ மட்டும் சுற்றி போட்டுறாதீங்க மற்றபடி வீட்டை சுற்றி போட்டுக்கலாம் சரிங்களா இது போல் பண்ணி கொடுக்கலாம் அதாவது உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு வூதியில் மந்திரிச்சு கொடுக்கலாம் எலும் சமத்தை மந்திரிச்சு கொடுக்கலாம் எந்திரத்தில் மந்திரிச்சு கொடுக்கலாம் தண்ணீரில் கூட மந்திரிச்சு கொடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு தேவை கேட்டவாறு அதற்கு முதல்ல இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணியிருக்கணும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரீங்கார பீஜத்தை வச்சு கட்டுக்கட்டக்கூடிய மந்திரம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்